நண்பர்களுக்கு வணக்கம். சுபத்துவம் அடைந்த கிரகங்களில் சாரநாதன் பாபத்துவம் அடைந்திருந்தால் அந்த கிரகத்தோட தசாபக்தி நன்மையை செய்யுமா? சுபத்துவத்தின் தன்மை சாரம் வரைக்கும் செல்லுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைன்றது தான் பதில். சாரநாதன் வேறு வகையில் பலன் தருபவர், தசாநாதன் புக்திநாதன் வேறு வகையில் பலன் தருபவர். குருதசை இந்த புஷ்கராம்சம்லாம் இதில் தான் வருது உங்களுக்கு. அதனுக்காக வந்து புஷ்கராம்சம்ன்றது அந்த நவாம்சத்தில் நல்ல பாவைகள் நல்ல வீடுகளில் இருக்கிறது. சுபத்துவத்தின் சாரத்துடைய அமைப்பை தான் அந்த புஷ்கராம்சம்னு சொல்கிறோம். சுபத்துவத்தின் தன்மையை நீங்கள் புக்தி தசா அந்த அமைப்புகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தனியார் கம்பெனியில் மல்டிநேஷனல் கம்பெனி உயர் அதிகாரி ஆவதற்கு என்ன கிரகத்தின் அல்லது பாவகத்தின் சுபத்துவ அமைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதைத்தான் 6-10 இடங்கள்னு சொல்கிறோம். எவர் ஒருவருக்கு சிம்மம் சிம்மாதிபதி தவிர்த்து, சிம்மம் சிம்மாதிபதி 6-10 இடங்களாக ஆகும்போது அவர் வந்து அரசு உயரதிகாரி அரசு அமைப்பில் ஆகிறார். முதல் நிலை கிரகம் சூரியன், இரண்டாம் நிலை கிரகம் செவ்வாய். சூரியனுக்கு அடுத்து அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். முதல் நிலை கிரகம் சூரியன். சூரியன் வேலை கொடுத்து சம்பாதிப்பார், சனி வேலை செய்து சம்பாதிப்பார் அப்படின்றத ஒரு சில நிலைகளை செய்திருக்கிறேன். லக்னாதிபதி வலுவாக இருப்பவன் ஒரு தேஜஸாகவே இருப்பான். அவனுக்கு வந்து கண்கள் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு திருட்டு பார்வை இல்லாமல் இருக்கும். 6-8 அமைப்புகள் அந்த மாதிரியான அமைப்புகளில் போய் மாட்டிக்கும் போது தான் ஒருத்தர் வந்து தன்னுடைய திறமையை இழப்பார், தன்னுடைய அதிர்ஷ்டத்தை இழப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூரியன் 9-11 இடங்களில் இல்லாமல், குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு போன்ற விஷயங்கள்ல இல்லாமல் ஒருவர் தலைமை தாங்கவே முடியாது. எல்லா கிரகத்தையும் குரு காப்பாற்றுவார் எனில் குருவிடமிருந்து துலா லக்னத்தை யார் காப்பாற்றுவார்? துலா லக்னமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் சில பார்வை கெடுதல்களை குரு தரலாமே தவிர குருவின் பார்வை எந்த நிலையிலும் நல்ல விஷயங்களை தான் செய்யும். செங்கலால் சனி அடிப்பார், அதே 1 கிலோ பூப்பந்தால் குரு அடிப்பார். சனி அடித்தால் இரத்த காயம் வரும், குரு அடித்தால் ஊமை காயம் வரும். அதே குரு நீச்சமாகி சனி நீச்சமாகலாம், குரு நீச்சமாகக்கூடாது. லக்னாதிபதி ராஜயோக கிரகம் இணைகின்ற, பார்க்கின்ற, தொடர்பு கொள்கின்ற ஒரு விஷயம் கெடுதல்களை செய்யாது. ஆதிபத்திய விசேஷத்தை, ஆதிபத்திய ஸ்தான பலத்தை இழந்து கடனை தர இயலாத நிலையில் இருக்கிறார். ராஜயோகாதிபதி கூட சேர்ந்த அமைப்பினால அவர் வந்து கடன் நோய் எதிரிகளை கொடுக்காமல் தொழில் ரீதியாக வேறு விதமான சுப கடன்களாக கொடுத்து செய்வார். உங்களின் ராகு தசைக்கு நட்சத்திர ரீதியில் பலன் எடுத்து சொன்னீர்கள், செவ்வாய் தசைக்கு மட்டும் ஏன் கிரக ரீதியில் பலன் எடுத்தீர்கள்? ராகுவிற்கு மட்டும் நான் 5வது நிலையாகத்தான் கிரக சார அமைப்பை சொல்லியிருக்கிறேன். சூரியன் 10வது இடத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த 10வது இடத்தின் பலன்கள் தொழில் மேன்மையான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உபசயஸ்தானங்களில் சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 15 என்னுடைய ராகு அனைத்து நிலைகள்லையும் தொடர்பு கொள்வார். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். இதோட இதை முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.